சிங்கரன் நல்வாணி அருட்புறவன் சங்கரனும் அம்பிகையும் துர்கையும் எல்லாம் வல்ல குருநாதன் என் உள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கிறான். தேவா,
உலகத்திலே பிறந்த மனுஷன் எந்த நேரமும் சௌக்கியமா இருக்கணும்னு தான் நினைக்கிறான். அசௌக்கியத்தை விரும்பின மனுஷன் உலகத்தில் கிடையாது. ஒரு வெள்ளிக்கு அர்ச்சனை டிக்கெட்டை வாங்கி விட்டு சுவாமி எதிர போய் 1 கோடி ரூபாய்க்கு பிரார்த்தனை பண்றான். இந்த லஞ்சத்துக்கெல்லாம் சுவாமி பயப்படுவனா? இதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். சகல புவனங்களையும் சிருஷ்டி செய்த எம்பெருமான் உலகத்தில் நமக்கு எவ்வளவு வசதிகளை கொடுத்து படைத்திருக்கிறான். அவன் காற்றை படைக்கவில்லை என்ன நம்ம கதி என்ன? ஜலம், அதுவும் உங்க சிங்கப்பூர்காரால கேட்கவே வேணாம். மலேசியா தயவு பண்ணதான் ஜலம். ஆனா எப்ப பார்த்தாலும் ஜலம் கொட்டின்றே இருக்கு, பிரயோஜனம் இல்லாம எங்கேயோ போய் சேரும். ஆக ஜலத்தை படைத்திருக்கிற ஆண்டவன், அவன் அதை படைக்கலன்னா நம்ம கதி என்ன? அரிசி படைச்சிருக்கான், கோதுமை படைத்திருக்கிறான், தானியங்களை படைத்திருக்கிறான், தாவரங்களை படைத்திருக்கிறான், செடி கொடு புல் பூண்டு அனைத்தையும் படைத்திருக்கிறான். இவ்வளையும் கொடுத்த இறைவன் நமக்கு ஒன்றே ஒன்றை கொடுக்க மறந்து விட்டான் அல்லது மறுத்து விட்டான். என்ன? திருப்தி. எல்லாவற்றையும் கொடுத்த இறைவன் நமக்கு திருப்தியை கொடுக்கல. எவ்வளவு இருந்தாலும் அவனுக்கு பற்றாக்குறை தான். 300 வெள்ளி சம்பாதிக்கிறவன் ஏதோ நம்ம தலையெழுத்து 300 வெள்ளியாவது கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுறது இல்லை. பக்கத்து பிளாக்குக்காரன் 700 வெள்ளி சம்பாதிக்கிறான், அவனையே பார்த்து பார்த்து ஏங்குறான். இவன் இங்க பாருங்க ஐயா, நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இந்தியாவிலிருந்து வந்தோம். அவன் பாருங்க 700 வெள்ளி சம்பாதிக்கிறான், என்னை விட படிப்பு குறைச்சல், எனக்கு 300 வெள்ளி தானே கிடைக்குதுன்னு இவன் குறைப்படுகிறான். சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. தொலைஞ்சி போகட்டும், இந்த 700 வெள்ளியாவது நிம்மதியா இருக்கா? கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். அங்க போய் ஏன் 700 வெள்ளி சம்பாதிக்கிறேன் நிம்மதியா? அங்க பாருங்க தோப்பாயோல எங்க மாமன் புள்ள நேத்தி பிறந்தவன், 1200 வெள்ளி சம்பாதிக்கிறான். அப்ப இந்த 700 வெள்ளிக்கும் திருப்தி இல்லை. அப்ப நிச்சயமா 1200 வெள்ளிக்கு திருப்தி இருக்கும். தோப்பாயோ போன, நீ தோப்பாயோ ஜெயிப்பாயோ போங்க. அங்க நுழைஞ்சி அந்த பிள்ளையாண்டனை கூப்பிட்டு, தம்பி உனக்கு என்ன சம்பளம்? 1200 வெள்ளிங்க. சௌக்கியமா இருக்கேன். நீங்க வேற ஏதாவது வயிற்று கிளப்பாதீங்க, இந்த 1200 இதே கதி. ஏன்பா பின்ன என்னங்க? நானும் கிருஷ்ணமூர்த்தியும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறோம், பக்கத்து பக்கத்து டேபிள் ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே மாதிரி தான் கணக்கு எழுதுறோம். நேற்றுக்கு பாருங்க அந்த துறை அவனை கூப்பிட்டு ப்ரமோஷன் கொடுத்துருக்கான். என்ன சம்பளம் அவனுக்கு? 2500 வெள்ளிங்க. காடி வச்சிருக்கான். சரி, காடியும் வச்சிருக்கான், 2500 வெள்ளி. அவன் திருப்தியாக அங்க போவோம். 2500 வெள்ளி சம்பாதிக்கிறான், காடி வச்சிருக்கான். தம்பி சௌக்கியமா இருக்கேன். நிம்மதியே இல்லைங்க. 2500க்கும் நிம்மதி இல்லை. இருந்தா பிரதம மந்திரியா இருக்கணுங்க, வசதி நேர பிரதம மந்திரி போன மாண்புமிகு பிரதம மந்திரி அவளே, நீங்க சௌக்கியமா? I go to sleep just for couple of hours. Even that couple of hours I have got many problems. எந்த 300 வெள்ளியிலிருந்து கடைசி வழி எவ்வளவு போனாலும் ஒருத்தனுக்கு சந்தோஷம் கிடையாது. அடுத்தவனை பார்க்கறதுனாலதான் நமக்கு சந்தோஷம் இல்லை. வீதி வழியா வந்து கொண்டிருந்த மாடியில ஒரு பணக்காரன், அவனுக்கு ஒவ்வொரு ஜூன் மாசமும் இந்த அல்பான்சோ அல்பான்சோன்னு ஒரு மாம்பழம், உலகத்திலேயே சிறந்த மாம்பழம், அது மகாராஷ்டிராவில தான் விளையும், பாரத தேசத்துல இந்தியாவில பம்பாய்க்கு பக்கம், வேற எங்கேயும் விளையாது. உலகத்திலேயே ரொம்ப சிறந்த பழம், விலை ரொம்ப ஜாஸ்தி. அவன் மாடியில இருந்து அந்த மாம்பழத்தை சாப்பிடுவான், ஜன்னல் வழியா கோட்டையை வெளியே எறியும். கீழே உத்தரவு போட்டிருக்கான் கார்டன்ல காவல் காக்கிறவங்க, நான் ஒவ்வொரு கொட்டையும் எறிவேன்,
அதை ஜாகிரதையா எடுத்து தோட்டத்துல கொண்டு நட்டு வைடா. அன்னைக்கு இந்த காவல்காரன் கொஞ்சம் லேட்டா வந்தான். இந்த கொட்டை சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ சம்போ என்னாச்சு, சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ சம்போ. அரைச்சு அதில் குழம்ப தேடணும், அவ்வளோ முருங்கைக்காயும் மரக்கறியும் தூக்கி அள்ளி சொருகி இருப்பாங்க. முருங்கைக்காய் சாப்பிடணும்னா இனிமேல் நல்லூருக்கு போய் அவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும். அவன் அந்த முருங்கைக்காயை தானே கறித்தான் அப்படி கட்டிச்சு கீழே வச்சான்னா பத்தி குச்சியை வெட்டி பத்த வைங்க பொத்துன்னு பிடிச்சிக்கும், அப்படி சக்க பண்ணிவிடுவோம். அது மாதிரி இந்த பொய இந்த மாம்பழத்தை நன்னா முழுக்க ஒரு இடம் பாக்கி இல்லாமல் சாப்பிருக்கான். வெறும் கொட்டைய போட்டான். அன்றைக்கு பட்டினத்தடிகளாருடைய சுபாவம் என்னன்னா தானாக ஒரு வீட்டுக்கு சென்று பிக்ஷை எடுக்க மாட்டார். இவர் பெரும் செட்டியார், வாணிபத்துல இவரை மீளக்கூடியவர்கள் கிடையாது. எம்பெருமானே இவருக்கு மகனாக வந்து ஞானோதயத்தை உண்டு பண்ணினார். காதருந்த பூசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்று எம்பெருமான் அழுப்புரிந்ததும் மனைவி மக்கள் வீடு வாசல் சொத்து சுதந்திரம் எல்லாவற்றையும் துறந்து துறவியானாக கிளம்பினார். ஒருவேளைதான் உண்பார் பசி எடுக்கிற போது யார் வீட்டு வாசல்லையாவது போய் சம்போ மகாதேவாம்ப அவங்க ஏதாவது கொடுத்தா அதை அப்படியே சாப்பிட்டு அப்படியே இடுப்புல ஒரு துண்டு கட்டியிருப்பா தொடச்சு கொண்டே போவார். உடன்பிறந்தவள் இருந்தா அவளுக்கு மனசுல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம தம்பி இந்த ஊர்லயே பெரிய பணக்கார செட்டியார், இவன் மாதிரி வியாபாரம் பண்றவன் கிடையாது, இப்படி ஒரு கோவணத்தை கட்டி கொண்டு தெரு தெருவா பிச்சை எடுக்கிறானே, இதனால நம்ம குடும்பத்துக்கே அவமானமாச்சே, இவன் இருக்கிறத விட போயிட்டா தேவலன்னு தீர்மானம் பண்ணி அப்பம் சுட்டாள். அதுல விஷம் கலந்தாள். அதை வாங்கி அப்படி பார்த்தால் அதற்குள்ளே இருந்து சிவபெருமான் தரிசனம் கொடுத்து இதை சாப்பிடாதேம்மா ஏன்னு கேட்டார். கழுத்துல உழுந்த சர்ப்பத்தை காண்பிச்சார். விஷம் இருக்குன்னு அர்த்தம். சிரித்து கொண்டே என்ன செய்தார், தன்வினை தன்னை சுடும் வீட்டப்போ ஓட்டை சுடும் என்று சொல்லி அப்பத்தை விட்டறிந்தார். ஓட்டு மேல வீடு பத்தின்றது. அப்பதான் புரிஞ்சுது இவருடைய சக்தி. அழகான ஒரு வார்த்தை சொன்னார், தன்வினை தன்னை சுடும். அது நல்ல இளமையா இருக்கிற போது இந்த வினை ஒன்றும் பண்ணாது. நாம பண்ற தப்பு தண்டை அத்தனையும் ரெடியா கம்ப்யூட்டர்ல அக்யூமுலேட் ஆயிடும். ஒரு 55 வயசு 60 வயசு தாண்டின உடனே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நாம் செய்த ஒவ்வொரு வினையும் நம்மளை படாத பாடுபடுத்தி இதை நாம் உணர வேண்டும் என்றுதான் பட்டினத்து அடிகளார் தன்னுடைய தமக்கை மூத்த சகோதரிக்கு சொல்லுவது போல் நமக்கு அருள் பாலித்திருக்கிறார். தன் வினை தன்னை சுடும் பார்த்துக்கலாமே, அப்படி விட்டா அது பார்க்க ஆரம்பிக்கும், அப்பத்தான் விளங்கும். இவள் விஷம் வைத்து கொடுத்து விட்டா விஷத்தையும் சாப்பிட்டு விடுவேன் என்றால் விஷமுண்ட பெருமான் என்னுள்ளே இருக்கிறார். இருப்பினும் விஷம் கொடுத்தவனுக்கு பாபம் வந்து விடுமே. ஆகையினால் இன்று முதல் உருக்கமுடன் இருக்கும் இடம் தேடி வந்தால் அன்றி உண்போம் அல்லோ என்று தீர்மானம் பண்ண, நானா இனி ஒவ்வொரு வீடாய் போய் பிக்ஷை எடுக்க மாட்டேன், யாச்சகம் செய்ய மாட்டேன், நான் இருக்கிற இடத்திலே அந்த உணவு தானாக தேடி வந்தால் ஒருவேளை உண்பேன்.
இந்த ஒரு வேளைங்கிறது ரெண்டு அர்த்தம். ஒரு முறை உண்டாலும் உண்பே, இல்லை என்றாலும் இல்லை. அவர் இப்படி பாடிக்கொண்டு வந்த பொழுது இந்த பணக்காரன் சாப்பிட்டார் சப்பின மாங்கொட்டை, மிச்சம் ஒண்ணுமே கிடையாது. முருங்கா கேஸ் கையில வந்து விழுந்து, இன்று நமக்கு கிடைக்கிறது ஆண்டவர் கொடுத்து இந்த குட்டை தானோ என்று அதை நக்கினார். அந்த நேரம் காலதாமதமாக வந்த இந்த காவலாளி அவரை பிடிச்சிட்டார். எங்க எஜமானனுடைய கொட்டை, ஒரு கொட்டையை கூட நாங்க விடுற வழக்கம் கிடையாது, புதைக்கிற வழக்கம். எங்கள் எஜமானன் பம்பாயிலிருந்து வரவழிக்கிறார், ஸ்பெஷலா வரவழிக்கிறார். அல்பான்சோ மாங்கா தடி எடுத்து ரெண்டு பேரும் அடி அடி அடிக்கிறான். அவ்வளவு அடியும் தாங்கி கொண்டு வேண்டும் வேண்டும், இன்னும் வேண்டும், இது போதாது, இன்னும் வேண்டும்ங்கிறார். உடலே முற்பிறவியிலே நீ ஏதோ கர்மா செய்துதானே இங்கு வந்து மீண்டும் பிறந்திருக்கிறாய். என்ன என்ன தவறுகள் எத்தனை எத்தனை பிறவிகளில் செய்திருக்கிறாயோ அனுபவி அனுபவி, வேண்டும் வேண்டும், இன்னும் வேண்டும். இதை பார்த்த உடனே இந்த பணக்காரன் இறங்கி வந்தான். அடிக்கிற போது இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிறான். பைத்தியக்காரனா என்ன சொல்ற? ஏன்பா தம்பி, இந்த கொட்டைய தின்னதுக்கே ஆளை வச்சு நீ என்ன இப்படி அடிக்கிறியே? இந்த மாம்பழத்தை முழுசா நீ தினம் தின்னுகிட்டு வரைய உனக்கு என்ன ஆகுமோன்னு நினைச்சுட்டு பயப்படுறேன். பைத்தியக்காரன் நீயடா. ஆகையினால எங்க போனாலும் யாருக்கு சௌக்கியம் கிடையாது. வசதி வளர வளர ஆபத்துக்களும் வளர்ந்துட்டே வரும். தெருவோரமா நடக்கிறான் ஒருத்தன், வசதி இல்லாதவன், நடக்கிறவனுக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது. அவன் பாட்டுக்கு பிளாட்ஃபாரத்தில் ஒழுங்கா நடந்தான்னா ஆபத்து இல்லை, சௌக்கியமா கொஞ்சம் கைகால் வலிக்கும் அவ்வளவுதான். நடந்து பழகினா அது பழக்கம் ஆகும். அடுத்தபடியா கொஞ்சம் வசதி, சைக்கிள் வாங்கினான் ஒருத்தன், கொஞ்சம் வசதி. சைக்கிளை ஏறி உட்கார்ந்த உடனே இவன் என்ன ரோட்டை பார்த்தா போறான், அங்கங்க வால் போஸ்டர் ஒட்டி இருக்கு, ஒரு இடத்துல போட்டிருக்கு எல்லாம் இன்பமயம். சினிமா வால் போஸ்டரை பார்த்தான், அதை பார்த்துட்டே போனா எதிர்த்தாப்புல ஒரு வண்டி அடிச்சான், கீழே விழுந்தான், முட்டியில லேச அடி. அடுத்த வசதி யமா, இந்த ஊர ஜாஸ்தி யமஹா, வடமொழியில யமஹா என்றால் யமன் என்று அர்த்தம். அது யாருக்கு யமனோ, ஓட்டுறவனுக்கு யமனா, ரோட்ல போறவனுக்கு யமனா தெரியாது. அது சத்தம் கூட பாருங்க, எருமகடா மாதிரி ஒரு சத்தம். அதுல போன உடனே ஒரு ஆக்சிடென்ட், கீழே விழுந்தான், கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டான். வசதி ஏறின உடனே ஆபத்தும் பெருசாச்சு. அடுத்த வசதி கார், அதுல போயிட்டே இருக்கிற போது ஆக்சிடென்ட், கையெலும்பு முடிஞ்சு கொடுத்து, கால் எலும்பு முடிஞ்சு கொடுத்து, ரெண்டு பக்கம் ஆயா கால் கொடுத்துட்டான் நடக்கிறது. எலும்பும் கிடைக்காது, சாம்பலும் கிடைக்காது. ஆக வசதி பெருக பெருக ஆபத்துக்களும் பெருகி கொண்டு வருகின்றன. உலகத்துல எந்த மனுஷனை பார்த்து நீ சௌக்கியமா இருக்கேன்னா நீங்க ஒண்ணு, அதெல்லாம் எங்க தலையில எழுதுறீங்க. ஆக உண்மையிலே உலகத்திலே சௌக்கியம் உள்ளவன் எவனுமே இல்லை. அப்ப சௌக்கியமே இல்லாத இந்த உலகத்துல நமக்கு மட்டும் ஆசை நிறைய இருக்கு. ஆசை ஒன்னா ரெண்டா, ஆசை அதிகமாக அதிகமாக நம்ம மனசுல கவலைகள் அதிகமாயிட்டே வரும். காமம் ஆசிரித்ய துஷ்பூரம் தம்பமான மதன்விதாக மோகாத்து கிரகித்வா அசத்து கிராகான் பிரவர்த்தந்தே அசுச்சிவிரதாக சிந்தாம் அபரிமேயம் ச பிரளயந்தம் உபஸ்ரிதாக ஏதாவது இசி நிச்சிதாக ஆஷா பாஷ சதைஹி பத்தாக காமக்ரோத பராயணாக இஹந்தே காம போகார்த்தம் அந்யாயேன அர்த்த சஞ்சயான். இது பகவத்கீதை. கண்ண பரமாத்மா சொல்றான், ஆசை அதிகமாக ஆக கவலை அதிகமாக, நிம்மதி இருக்கும். சரி, இந்த நிம்மதிக்காக கோயிலுக்கு போறோமே, அங்க எவ்வளவு நிம்மதி இருக்கா? கோவில போய் ஆண்டவனை பார்த்த உடனே தான் நம்ம கவலை பூரா ஞாபகத்துக்கு வந்து, அவ்வளவுக்கு மொத்தமா ஒரு 50 சென்ட்டுக்கு வெள்ளிக்கு அர்ச்சனை டிக்கெட்டு அப்ளிகேஷன். ஆக எங்க போனாலும் நம்ம கவலை தீர்வதில்லை. காரணம் என்னன்னா, நாம பிறக்கிற பொழுதே நம்முடைய முற்பிறவிகளிலே நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப அந்த 12 ராசிகளிலேயும் 9 கிரகங்கள் தங்கள் வேலையை செய்ய துவங்குகின்றன. இந்த கிரகங்களுக்கும்
தப்பி சில விதி இருக்கு, அது கிரகங்களுக்கே தெரியாது. எப்படி? இன்னைக்கு சனிக்கிழமை, மணி 8:22. இப்போ உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் பிறக்கின்றன, ஒரே மாதிரி தானே இருக்கணும். 8:20 சிங்கப்பூர்ல 8:22 குறைஞ்சது ஒரு 100 பிள்ளைங்களாவது பிறக்கும் ஆஸ்பத்திரியில். இந்த நேரத்தில் ஒரு 100வது பிறக்கும். ஜாதகம்னு கணிச்சா இன்னைக்கு என்ன நட்சத்திரம், என்ன லக்னம், என்னென்ன ராசியில என்னென்ன கிரகங்கள் இருக்குன்றது ஒரு குழந்தைக்கு கணிச்சா அதே தான் இந்த 100 குழந்தைகளுக்கும் இல்லையா? ஆனா இந்த 100 ஒன்னு போல இருக்க பாருங்க, ஒன்னு பிச்சை எடுக்கணும், ஒன்னு நல்லா சம்பாதிக்க. அப்ப என்ன, இந்த கிரகங்களையும் மீறி விதி என்று ஒன்று இருக்கிறது பின்னால, அது தனியா வேலை செய்யும். அது வேலை செய்யற போது கிரகங்கள் அதை நன்னா தூண்டிவிடும். காம்சித்து துச்சயதி பிரபூரயதிவ காம்சித்து அத்யுன்னதி அதுக்கு பேர் தான் ஐயா விதி. பள்ளத்தில் உள்ளவனை மேட்டுக்கு கொண்டு போகும், கிணத்துல ஜலம் இழுக்கிற போது தாம்ப கயிறை விட்ட உடனே குடம் உள்ள போகுது, இழுக்கிற போது வெளிவரது. அதுபோல உள்ளுக்கும் வெளிக்கும் உள்ளுக்கும் வெளிக்கும் போய் வர மாதிரி இந்த விதி என்ன பண்ணும், மேட்டுல உள்ளவனை பள்ளத்தில் தள்ளும், பள்ளத்தில் உள்ளவனை மேட்டுல தள்ளும். எந்த நேரத்தில் யாரை என்ன பண்ணும்னு சொல்ல முடியும். இந்த விதியை நிர்ணயித்த பகவான் 12 ராசிகளை உண்டு பண்ணினான், 9 கிரகங்களை தோற்றுவித்தான். இந்த 9 கிரகங்கள்ல முக்கியமா நம்ம ரொம்ப தொந்தரவுப்படுத்துற கிரகம் சனி கிரகம். அவர் ஒருத்தருக்கு தான் ஈஸ்வர பட்டம், சூரியனுக்கு ஈஸ்வரன் இல்லை, சந்திரனுக்கு ஈஸ்வரன் கிடையாது, புதனுக்கு கிடையாது, அங்காரத்துக்கு கிடையாது, கேதுவுக்கு கிடையாது, ராகுவுக்கு கிடையாது, சுக்கிரனுக்கு கிடையாது, பிரகஸ்பதிக்கு கிடையாது, சனிக்கு மட்டும் சனீஸ்வரன் அவனுக்கு ஒரு பட்டம். வடமொழியில சனைச்சரகா என்று பெயர். சனைஹி என்றால் மெல்ல என்று அர்த்தம், சரகா என்றால் போகின்றவன், மெல்ல போகின்றவன். அதனாலதான் ஒரு ராசியில சனி பகவான் வந்து இறங்கினா குறைஞ்சது 2.5 வருஷம் இருப்பான், 30 வருஷத்துக்கு ஒரு தடவை 7.5 வருஷம் இவனை பிறட்டி எடுத்துருவார். மற்ற கிரகங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை மாறும், சிலது மாசத்துக்கு ஒரு தடவை மாறும், சந்திரன் தினம் மாறுவான். சனி மட்டும் ஒரு கிரகத்துக்கு வந்தா 2.5 வருஷம். அதுவும் நாம எந்த நட்சத்திரம் உடையவன் வச்சுக்குவோம், உதாரணமாக அஸ்வதி நட்சத்திரம்னு வச்சுக்குவோம், அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்துக்கு உரித்தானது. மேஷ லக்னத்தில் அஸ்வதி நட்சத்திரம், விருச்சிகத்தில் சனி இருக்குமானால் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம், 8வது இடத்துல சனி இருந்தா அதுக்கு பேர் தான் அஷ்டமத்துல சனின்னு பேரு. 2.5 வருஷம் புழிஞ்சு எடுத்துடுவான், ரோட்டுக்கே வந்துடுவான். சில பேர் உயிருக்கே ஆபத்து வரும். அந்த நேரத்துல சனியை நாம் மனமாற தியானித்து வழிபட்டால் வருகின்ற ஆபத்து பெரிதாக இருந்தாலும் குறைத்து கொடுப்பான். கொடுக்கறது என்னமோ நிச்சயமா கொடுக்க போறான், கொஞ்சம் குறைத்து கொடுப்பான். என்னமோ இன்னைக்கு சனிக்கிழமை திடீர்னு தோணித்து சனீஸ்வரனை கொஞ்சம் கவனிப்போம், ஏன்னா அவர் எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கார், கொஞ்சம் இன்னைக்கு நாம கவனிப்போம் அவரை. சனி மாதிரி, சனி கிரகம் மாதிரி ஒரு கருணை மிகுந்த கிரகம் கிடையாது. ஆதித்யன், சோமன், அங்காரகன், புதன், பிரகஸ்பதி, சுக்கிரன், ராகு, கேது, இந்த 8 கிரகங்களுக்கும் கருணை உண்டு. ஆனால் சனி பகவான் கருணையின் அவதாரம். சூரிய பகவானுக்கு ஒரு பத்தினி, அவள் பெயர் ஸ்வர்ச்சலாம்பாள் என்று பெயர், ஸ்வர்ச்சலா என்று பெயர்.
மனம் புரிந்து கொண்டார். வெகுகாலம் தவமியற்றி மணந்தால் சூரிய தேவனைத்தான் மணப்பேன் என்று தவமியிலிருந்து சூரியனை மணந்தாள். மனம் முடிந்த அடுத்த கணமே சூரிய பகவான் சொன்னான், என் அன்புள்ளவளே, ஏறு ரதத்திலே என் அருகிலே அமர்ந்துவிடு, சஞ்சாரத்திற்கு செல்ல வேணும். கிட்ட போக முடியல, இவளால் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிவிட்டான். கிட்ட போக முடியல, ஒரே நெருப்பாக கக்கிறது. சுவாமி, உம்ம கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன சௌக்கியம்? அவளுக்கும் சௌக்கியம் இல்லை, அங்கேயும் பாருங்க சௌக்கியம் கிடையாது. எத்தை சௌக்கியத்தை கண்ட, கிட்டையே வர முடியல, நெருப்பா இருக்கே. தன் தவ வலிமையினால என்ன பண்ண, அவள் திரும்பி பார்த்தா, இவள் நிக்கிறா, சூரியன் அழைக்கிறா, இவள் மீது கிரணங்கள் பட்டு இவளுக்கு பின்னால இவள் நிழல் விழுந்தது. தன் சவ வலிமையினாலே அந்த நிழலை தன் போன்று உருவாக்கினாள். நிழலுக்கு வடமொழியிலே சாயா என்று பெயர். அதனால சாயா சொர்ச்சலாம்பா சமயத்தான சொல்லுவா, ஒரு பத்னி தான் இரண்டு உருவங்கள். எப்படி கேதுவும் ராகுவும் ஓருருவக்காரர்களோ அதுபோல சாயாதேவியினுடைய நிழல் சுவாமி மேல பட்டுதோ இல்லையோ, இவள் தவங்கெடுக்கிறாள் சொர்ச்சலாம்பாள். புருஷனை தான் தொட முடியல, அட்லீஸ்ட் குழந்தைகளாவது பிறக்கட்டும், அதுகளையாவது வச்சு காப்பாற்றுவோம், கொஞ்சம் நிம்மதியா இருப்போம் என்று சொல்லி தவமியற்றினாள். நாராயணனை குறித்து தவமியற்றினாள். மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் இவளுக்கு தரிசனம் கொடுத்தான். சொர்ச்சலாம்பா சொர்ச்சலாம்பா என்று மும்முறை அழைத்தார். இவள் தீவிரமான தியானத்தில் இருந்ததுனால நாரணன் அழைத்தும் இவள் செவிகளிலே விழவில்லை. நாரணன் திரும்பிவிட்டார். திடீரென்று ஒரு நாள் கண் விழித்தார். இத்தனை காரும் நான் நாரணனை குறித்து தவமியற்றினேன், நாரணன் எனக்கு தரிசனமே கொடுத்தான், இவளுக்கு தெரியல. இனி சிவனை குறித்து தவமியற்றுவோம் என்று சிவனை குறித்து தவமியற்றினாள். சிவபெருமான் பார்த்தார், ஏற்கனவே நாரணன் போய் தட்டி எழுப்பினான், அவன் எழுந்திருக்கல, நாமும் போய் கூப்பிட்டா அப்படி ஆயிடும், இருவரும் இணைந்து செல்வோம் வருக. ரெண்டு பேரும் ஹரியும் ஹரனும் இணைந்து வந்தார்கள். வந்தவுடனே கண் விழித்தாள். இருவரும் நிற்பதை கண்டவுடனே இவளுக்கு பெரும் மகிழ்ச்சி. சலாம்பா, உனக்கு என்ன வேண்டும்? ஐயனே, நாராயணனை குறித்து தவமியற்றினேன், சிவபெருமானே உம்மை குறித்து தவமியற்றும் பொழுது நீங்கள் இருவருமாக வந்திருக்கிறீர்களே, என்னே என்னுடைய பாக்கியம் என்றாள். சொன்னார் நாரணன், பெண்ணே, உனக்கு தரிசனம் கொடுக்க வந்தேன், தரிசனமும் கொடுத்தேன். உன்னை அழைத்து பார்த்தும் தவத்தின் தீவிரத்திலே இருந்ததினாலே நான் வந்தது உனக்கு விளங்கவில்லை. ஆகையால் தான் இருவருமாக சேர்ந்து வந்து உன் தவத்தை கலைத்து தரிசனம் கொடுத்திருக்கிறோம். உனக்கு என்ன வேண்டும் கேள். உங்களுக்கு தெரியும், என்னுடைய பிராணநாதன் என்னுடைய நாயகன் ஆதி சூரிய நாராயணன், அவரை திருமணம் செய்து கொண்டு என்ன சுகத்தை கண்டேன். ஆகையால் என் நிழலுக்கு ஓர் உருவம் கொடுத்து அவர் அருகிலே அமர்த்தி வைத்திருக்கிறேன். எனக்கு குழந்தைகள் பிறக்குமானால் அந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டாவது நான் சந்தோஷமாக இருப்பேன். அப்படியா? பெண்ணே, உனக்கு எந்த மாதிரி குழந்தை வேண்டும்? வினைப்பயன் நிறைந்தவர்கள் உனக்கு குழந்தையாக வரமாட்டார்கள். மனிதர்களுக்கு பிறக்கும் பிறப்பது போல உனக்கு பிறக்காது. ஐயன் மீர், உங்கள் இருவருடைய அழகையும் ஒருமித்து சேர்த்தால் எவ்வளவு அழகா இருக்குமோ அதுபோல் உங்கள் இருவரை போலவே எனக்கு ஒரு குழந்தை வேணும் என்று கேட்டார். எங்களைப் போலவே இன்னும் ஒரு குழந்தை பிறக்க முடியாது. ஆகையால் உன் வரத்தை நாங்கள் கொடுக்கிறோம், நாங்கள் இருவரும் இணைந்து உனக்கு மகனாக பிறந்து விடுகிறோம் என்று சொல்லி ஹரியும் ஹரனும் இணைந்து இவள் கருவிலே தோன்றி வெளியிலே விழுந்தான் குழந்தை. அவர்தான் சனீஸ்வர பகவான். சனியை போல அழகான கிரகம் உலகத்தில் கிடையாது. சரி, குழந்தை பிறந்தானே, அவனுக்கு என்ன பெயர் வைக்கிறது?
சூரிய தேவன் ஓடி வந்தார். வழக்கம் போன்ற சடங்குகளை எல்லாம் தேவர்கள் எல்லாம் வந்து முடித்து வைத்தார்கள். நாரதரே முன்னின்று சகல சடங்குகளையும் கர்மாக்களையும் செய்தார். குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும். சொர்ச்சலாம்பால் வணங்கினார் சூரிய தேவரை. சுவாமி, குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டுமே. சங்கரனும் நாரணனும் இணைந்து பிறந்திருக்கிறதுனால வேறு பெயர் வேண்டாம், அவனுக்கு சங்கர நாராயணன் என்று பெயர் வைப்போம். உண்மையாக சனிக்கு பேரு சங்கர நாராயணன். இது ரொம்ப பேருக்கு தெரியுது. சங்கரனும் நாரணனும் இணைந்து பிறந்த காரணத்தினாலே அவனுக்கு சங்கர நாராயணன் என்று பெயர். கொஞ்சம் குழுமையா தான் பாருமே, சங்கர நாராயண மாதிரியா பாக்குறீங்க. அவர் ஊரா ஏன் உங்களுக்கெல்லாம் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என் கூடவே இருக்கு. ஒரு சமயம் பரமேஸ்வரனுக்கும் சங்கர நாராயணனுக்கும் சின்ன கொடி தகராறு. இதை கிளப்பி விட்டவர் நாரத சுவாமிகள். நாரதருக்கு என்ன, சிவபெருமான் மிக அழகுடையவர், நாரணனும் ரொம்ப அழகுடையவர், இருவரும் இணைந்து அவர்களுடைய அம்சமாக பிறந்திருக்கிறது இந்த குழந்தை. இவா ரெண்டு பேரை விட அழகா இருக்கு, ஏன்னா ரெண்டு அழகு சேர்ந்திருக்கு. இனிமே உலகம் பூராவும் இந்த குழந்தைய வணங்க ஆரம்பிச்சு விடும். இதுக்கு ஏதாவது ஒரு குறை வச்சா தேவலைன்னு தோணிச்சு. நேர சங்கர நாராயண இடத்துல போனார். சங்கர நாராயண சுரூபாய நமஹ, நமஸ்காரம். பரம கருணையா சங்கர நாராயணன். நாரதரே வாரும், என்ன விஷயம், ஏங்கண்ணா உமக்கு என்ன பேரு? என் தகப்பனார் வைத்திருக்கிறார் சங்கர நாராயணன். ஐயோ, உம்ம தலையெழுத்து இப்படி ஆகணுமா? என்னையா சொல்றீர்? சங்கரன் ஒரு பேரு, நாராயணன் ஒரு பேரு, உமக்கு ரெண்டு பேரையும் ஒன்னாக்கி வச்சிருக்காங்களே, இது நியாயமா? இது சூரியன் சொன்னா சொற்சலாம்பா, இது நாரதருடைய வேலை. குழந்தை நிம்மதியா இருந்தா நாமும் நிம்மதியா இருந்தோம். ஏதாவது நிம்மதியா இருந்தா பிடிக்காத ஒரு தேவதை இந்த நாரதர் தான். இருந்தாலும் நாரதர் ஏதாவது இப்படி புரட்டினா நல்லதுதான் முடியும். இருந்தாலும் இடையில கொஞ்சம் சிரமந்தான், பேசாம இருந்துரும். உடனே சங்கர நாராயணன் பெரும் தவமியற்றி சிவனை குறித்து தவம் செய்கிறார். பெருமான் தரிசனம் கொடுத்தான். சங்கர நாராயணா, உனக்கு என்ன வேண்டும்? ஈஸ்வரா, எனக்கு இரண்டு பெயர்களை வைத்து அமைத்திருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. இன்று முதல் உன்னை எப்படி எல்லோரும் ஈஸ்வரன் என்று அழைக்கிறார்களோ அதை போல் என்னையும் ஈஸ்வரன் என்று அழைக்க வேண்டும். உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் சம்பாதித்துக் கொள் என்று சொல்லி இறைவன் மறைந்தார். போடுகிற திருவிளையாடல் தானே இது, ஒரு பெரிய புராணம். தாட்சாயணியை பார்வதியாக அவதாரம் செய்து திருமணம் செய்கின்ற நேரத்தில் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி வரத்தை வாங்க வேணும். நாரதர் சொன்னார், சங்கர நாராயணா, இப்படியெல்லாம் கேட்டா இந்த சிவபெருமான் வரம்லாம் கொடுக்க மாட்டார்ப்பா. அவர் தாட்சாயணி பார்வதியாக பர்வதராஜன் குழந்தையாக கல்யாணம் பண்ணிக்க போறார். மனக்கோலத்தில் இருக்கிற போது அந்த மனத்தை நடக்க விடாமல் நீ ஒரு தடங்கல் பண்ணு. அதுவரையில் யாருக்குமே கெடுதல் செய்ததே கிடையாது சங்கர நாராயண். பகவானியே கலப்பு. முதலை வடிவம் எடுத்துக்கொண்டு பார்வதி தேவியால் படகிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது படகை கவிழ்த்தார். வெகுண்ட சிவபெருமான் முதலையோடு யுத்தம் செய்து ஓங்கி தன்னுடைய சூலாயுத்தினாலே அடித்தார். சுய ஒரு குண்டு எழுந்தான் சங்கர நாராயணன். ஒரு கால் முறிந்து விட்டார். கதறி எழுதான், இறைவனே இப்படி செய்வது நியாயமான? ஏண்டா ஒழுங்கா இருக்கலாம் இல்லையா, நாரதன் சொன்னான் என்று என் வீட்டிலேயே கைய வச்சே நீ. ஆகையினாலே இந்த கால் உனக்கு எப்பவும் நொண்டியாகத்தான் இருக்கும். இன்று முதல் நீ மந்தகதன் என்று சொன்னார். மந்தகதன்னா மெதுவாக செல்லுகின்றவன் அர்த்தம். சனீஸ்வரனுக்கு இன்னொரு பெயர் மந்தகதன் பேர். சுவாமி, ஈஸ்வர பட்டம், கவலைப்படாதே, மெதுவாக நீ நடப்பதுனாலே உனக்கு ஈஸ்வர பட்டம் தருகிறேன். சனீஸ்வரகா என்பதை இனி உலகத்தார் உன்னை சனீஸ்வரன் என்று அழைக்கட்டும். எப்பொழுது கெடுதல்
துவங்க ஆரம்பித்து விட்டாயோ, உன் பார்வை யார் மீது பட்டாலும் அவர்களுக்கு இந்த கதி வந்துவிடும் என்று அருள் பாலித்தார். 9 கிரகங்களிலே இவரையும் ஒருவராக நியமித்தான் பெறுவார். அவர் படுத்தாத பாடா ராவணேஸ்வரர், அவர் மாதிரி பலசாலி கிடையாது. அஷ்டதி கஜங்களோடு சண்டையிட்டு அதனுடைய தந்தங்களை மார்பிலே தாங்கிக் கொண்டவன், எல்லாம் வல்ல சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கைலாய மலையே அசைத்தவன், பெரும் சிவபக்தர், சகல பெரும் பெரும் தவங்கள் இயற்றி ஏராளமான வரங்களை பெற்றார். 33 கோடி தேவதைகளும் இவனுக்கு அடிமையாகின. அழகாபுரி என்னும் பட்டணத்திலே ஆட்சி செய்து வருகிறார். ஒரு சமயம் நாரதர் போனார், இவன் ராவணன் இப்படியே இருந்தா ஆபத்து, இந்த பயலை ஒண்ணுமில்லாத பண்ணணும். ராவணேஸ்வரா, அவனுக்கும் ஈஸ்வர பட்டம், ராவணேஸ்வரா, இவ்வளவு நீ ஜெயித்து கீர்த்திமானாக பலவானாக வழங்கினாலும் எல்லாருடைய தலையிலையும் இந்த பிரம்மா தப்பி தவறி எழுதுகின்றிருக்கான், உன் தலையிலேயே அவன் ஏதாவது எழுதியிருப்பான் இந்த பிரம்மா, அவனையும் நீ சிறை வைத்திருக்கிற, எனக்கு அதுவும் தெரியும், நீ பிரம்மாவை சிறை, ஏன்னா பிரம்மா வந்து நாரதருக்கு தகப்பனார், எப்படியாவது தகப்பனார சிறை மீட்ட வேணும், பிரம்மாவை நீ சிறையில் அடைச்சி பிரயோஜனம் இல்லை, அவரை விட்டுடும், அவரால் ஏற்படுத்தப்பட்டது இந்த 12 சாசிகளும் 9 கிரகங்களும், நீ என்ன பண்ணு, இந்த 9 கிரகத்தையும் நீ ஏறி உட்கார்ற பாரு சிம்மாசனம், 9 பேரையும் 9 படிக்கட்டுகளாக பண்ணி தூக்கி முதுகு மேல காலை வச்சுட்டு ஏறி உக்கார், அந்த சிம்மாசனம் அழுத்தும், இந்த 9 இடத்தை விட்டு நகர முடியாது, உனக்கு சேமன்னார். நாரதே ரொம்ப தேங்க்ஸ் செய்யறேன்னு சொன்னார். 9 கிரகத்தையும் படிக்கட்டாக போட்டான், அந்த முதுகு மேல ஏறி சிம்மாசனம் அமைத்து அமைத்தார். பிரம்மதேவன் ஓடி வந்தார், இலே மடப்பையில என்னை சிறை மீட்டது நியாயம், தொலைஞ்சு போ, என்னால் படைக்கப்பட்டு ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட இந்த கிரகங்களை எல்லாம் அவன் படிக்கட்டியா போட்டியடா, இனிமே அதை அசையாதே, நான் எப்படிடா அதுகள் அசைந்தால் அல்லவோ என் எழுத்து அசையும். அப்பா அப்பா கவலைப்படாத, நான் வேற பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் பாரு, நாளைக்கு பாரு, அடுத்த நாள் போலாம். 9 கிரகமும் படுக்க போட்டிருக்கான், தலை பக்கமா போய் நின்றார் நாரதர். என்ன ஆதித்யரே, சௌக்கியமா? சௌக்கியம் இல்லை. சந்திரா எப்படி? அவருக்கே சௌக்கியம் இல்லை, எனக்கு ஏதியா சௌக்கியம்? என்ன அங்காரகா எப்படி? போய் போங்கண்ணா, உம்மால வந்த வேணதான் இது. சனி பகவான்ட்ட போனார். சனீஸ்வரா, நாரதரே, ஏதோ உம்ம தலையெழுத்து இப்ப நல்லா இருக்கு, இந்த ராவண பய தவ வலிமையினால என்னை கவுத்து போட்டு வச்சிருக்கான், என்ன நிமித்தி வைக்கட்டும், அப்புறம் உமா நான் கவனிக்கிறேன். அதுக்காக தான் காத்துட்டு இருந்த. ராவணா வந்தது, ஆபத்து வந்தது. என்ன உன் பெயர்? என்ன? என் பெயர் லங்கேஸ்வரன். சரி, ஈஸ்வர பட்டம் ஈஸ்வரனாலேயே உனக்கு கொடுக்கப்பட்டது லங்கேஸ்வரன். உலகத்துல 2 ஈஸ்வரன் இருக்கலாம், 3 ஈஸ்வரன் இருக்கலாமா? என்னையா சொல்ற? ஈஸ்வரன் கைலாயபதி ஈஸ்வரர் இருக்கலாம், அவரால் பட்டம் பெற்றவன் நீ லங்கேஸ்வரர், இன்னும் ஒருவன் ஈஸ்வரன் இருந்தால் அது உனக்கு அவமானம் அல்லவோ? யார் இன்னொரு ஆசிரியர்? அதோ பாருய, 8வது படிக்கட்டு, 7வது படிக்கட்டு, நீ போய் மேல ஏறி போறையே, 1, 2, 3, 4, 5, 6, 7வது படிக்கட்டு. யார்? சனியா? அவன் முழு பெயர் தெரியுமா உனக்கு? சனீஸ்வரன். அப்படியா? என்ன செய்யலாம்? அவசரப்படாத, இந்த சனீஸ்வரனுக்கு ஈஸ்வர பட்டம் கிடைச்சதுனால ஒரு ஆணவம், அவனை நீ கவுத்து போட்டிருக்க, திருப்பி போடு, அவன் நெஞ்சிலே கால் வைத்துக் கொண்டு சிம்மாசனத்திலே ஏறு. ஒவ்வொரு நாளும் சனியினுடைய பார்வை ராவணன் மேல விழறது, அன்னைக்கு ஆரம்பம் அவனுக்கு அழிவு காலம். நீ நினைத்தால் யாரையும் ஏதும் செய்து விடுவார். தேவலோகத்தில் இவர்கள் எல்லாம் மந்திரிகள், திக்பாலர்கள்,
யக்ஷர்கள் எல்லாருமே தேவலோகத்துக்கு ஆணைக்கு உட்பட்டவர்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது தேவலோகத்தில், எல்லாம் முடிஞ்ச உடனே தேவேந்திரன் ஒவ்வொரு கிரகமாக பார்த்து, என்ன சூரிய தேவரே எப்படி சோக்கியமா இருக்கீரா, வருணா எப்படி, வாயு எப்படி, அக்னி எப்படி, யார் இந்த ஓரம், புதனா, சோக்கியமா இருக்கையா, விசாரிச்சுருந்தார். எல்லாரையும் விசாரித்து அந்த சனி ஓரமாக நிற்கிறார், அவரை விசாரிக்கலை அவர். இத்தனை பேரையும் விசாரிச்சான் இந்த இந்திரன், நம்ம விசாரிக்கலை, கவனிப்போம். நாரதன், எல்லா இடத்துக்கும் அவர் இல்லைன்னா முடியாது. தேவேந்திரா, உனக்கு சனி பகவானை பற்றி தெரியாது, எல்லாரையும் விசாரிச்சே ஒரு வார்த்தை போய் ஹவாயு ஹவுடின்னு கேட்டு வாயேன், இல்லைன்னா ரொம்ப சங்கடப்படுவேன். நீ நாரதரே என்ன சொல்லுகிறீர், இத்தனை பேருக்கும் நான் அல்லவோ அதிபதி, இவர்களுடைய எஜமானன் நான், எனக்கு யாராலும் தீங்கு செய்யவிட முடியாது. யாராலும் தீங்கு செய்துவிட முடியாது நீ நினைக்கிற, சனி நினைச்சா நீ கோவிந்தா. அப்படியா, சனி பகவானே இங்க வாயா, உம்மால என்ன என்ன பண்ண முடியும், நேருக்கு நேர் கேட்கறான், உம்மால எனக்கு என்ன என்ன பண்ண முடியும், நான் நினைச்சா உம்மை தூக்கிடுவேன். சனி சொன்னான், தேவேந்திரா என்னால என்ன பண்ண முடியும் கேட்காத, என்னால என்னவும் பண்ண முடியும். உலகத்தில் நீ எல்லோரையும் பிடிக்கிறா என்று கேள்விப்பட்டேன், என்னை பிடிக்க முடியுமா உன்னால்? தேவேந்திரா, நான் எல்லாரையும் போய் தான் பிடிக்கிறேன், இங்க உன் சபையிலேயே இருக்கேன், உன்னை பிடிப்பது எனக்கு அவ்வளவு கஷ்டம் அல்ல, மிகவும் எளிது. சரி, நான் ஒரு நேரம் வைத்து தருகிறேன், அந்த நேரத்தில் நீர் என்னை பிடித்து விடும், பார்க்கலாம். பிடித்தால் இந்த ஈஸ்வர பட்டத்தை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். சரி, நீ ஏன் நேரம் வச்சு கொடு, நாளை உதயம் காலை 6 மணி முதல் மாலை அஸ்தமனம் 6 மணி வரையில் இந்த 12 மணி நேரத்திற்குள் என்னை நீ பிடிக்க வேண்டும். உடனே மயனை அழைத்தான் தேவலோக சிற்பி, விஸ்வகர்மாவை அழைத்தான் தேவலோக சிற்பி. விஸ்வகர்மாவையும் மயனையும் அழைத்து தேவேந்திரன் ஆணையிட்டார், நீங்கள் இருவரும் எந்த மந்திர சக்தியும் எந்த தந்திர சக்தியும் எந்த தேவதைகளினாலும், ஏன் மும்மூர்த்திகளும் உள்ளே நுழைய முடியாதபடி ஒரு மாளிகையை கட்டுங்கள். தங்கள் சக்தியினாலே உருவாக்கினார்கள். உள்ளே போனான் தேவேந்திரன். மாலை 6 மணி வரையில் இதை நீங்கள் பாதுகாருங்கள், ஜன்னல் கூட கூடாது செய்தார்கள். தேவேந்திரன் உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டான், இந்த சனி எப்படி பிடிக்கிறார் பார்க்கலாம். காலை 6 மணி ஆயிற்று, சனீஸ்வரர் சௌக்கியமா உட்கார்ந்துருக்கார். மற்ற தேவதைகள்லாம் வந்து, சனி பகவானே மணி 6 ஆயிடுச்சு, சத்தாயா உங்க கருத்தை பாருங்கணும், அவன் அவன் காரியத்தை பார்த்தா போதும், அடுத்தவன் காரியத்தை பத்தி உனக்கு என்ன ஜோலி போகணும், அது எனக்கு தெரியும், நீ சும்மாயிரும். சாயங்காலம் 5 மணி ஆச்சு, சனி சொல்லுவான் இது பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், சனி இருந்த இடத்த விட்டு போகவே இல்லை. தேவேந்திரன் அந்த கட்டடத்தை திறந்து கொண்டு வெளியில வந்தான், சிரித்தான். ஏ சனி பகவானே, உன்னால் என்னை பிடிக்க முடிந்ததா? ஏ அசடுத்தனா உளராத, என்ன சொல்ற, உன்னை நான் நேற்றே பிடிச்சாச்சு, நேற்றே பிடிச்சாய, பிடிக்கிறதுனா உன்னை கையை பிடிக்கணும்னு நினைச்சிய, என் பார்வை பட்டா போறோம், என் பார்வை பட்ட உடனே நீயே விஸ்வகர்மாவை கூப்பிட்ட, நீயே மயனை கூப்பிட்ட, நான் ஒருவேளை என் பார்வை வேலை செய்ய ஆரம்பிச்சது, நான் உன்னை பிடிக்கவே வேணாம், பார்வை பட்டாலே போதும், நீயே விஸ்வகுரு, நீயே ஒரு ஜெயில் ஒன்று தயார் பண்ணி உன்னை 12 மணி நேரம் நான் சிற வச்சேன் தெரியுமா, தேவாதி தேவன் தான் நீ. விழுந்து வணங்கினான் தேவேந்திரன் சனீஸ்வரன் காலில் விழுந்து, ஐயனே இவ்வளவு சக்தி படைத்து வரா நீர், எம்முடைய சபையிலே நீரும் ஒரு மந்திரியாக இருப்பது எமக்கு பெருமை என்று வாழ்த்தி போற்றினான். இந்த சனி பார்வைப்பட்ட போது அப்பேற்பட்ட சனி ராவணனை பார்த்தா, இந்திரனையே சிறை வைத்தா, நாரதர் பார்த்தார், இப்படி யார வேணாலும் பிடிக்கிறாரே இந்த சனி பகவான், இவர் பிடிக்காத ஆள் ஏதாவது ஆளை பார்க்கணும், இல்லைன்னா இவருக்கு ஆணவம் வந்துடும், என்ன செய்யலாம், யார பிடிக்கலாம் தேடுகிறார்,
புறப்படுற போது வாசலிலே விநாயக பெருமான் அமர்ந்திருக்கிறார். வணங்கின விநாயக பெருமானே, சரி யாரையும் பிடிக்க முடியாத ஒரு ஆளை நீர் காட்டணும். விநாயக பெருமான் கூறுவார், சனி பிடிப்பதற்கு முன்னே அவன் என்னை வணங்கிவிட்டுத்தான் சொல்லுகிறான், நான் செய்கின்ற காரியங்கள் விக்னம் இல்லாமல் காப்பாற்றும் என்று. ஆகையால் என்னிடத்தில் அவன் வரும் வழக்கம் கிடையாது. என் தம்பி முருகனையும் பிடித்து விடுவான். ஒரு முறை பிடித்த காரணம்தான் அவன் வள்ளியை திருமணம் செய்ய முடியாமல் ஆயிற்று. பிறகு என்னை வேண்டி சனியை விடுவித்தேன், வள்ளியை திருமணம் செய்து கொண்டான். அவன் நினைத்தால் யாரையும் பிடிப்பான். ஏன், ஈஸ்வரனையே ஒரு முறை பிடித்ததனால்தான் அவள் தக்ஷ யஜ்ஞத்திலே போய் தாட்சாயணி மறைந்தாள். அவன் பிடிக்காத ஒரு ஆள் வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்கிறார். யார்? சக்ஷாத் ஹனுமான். அவரிடத்துல மட்டும் இவனால போக முடியாது. அதை போக முடியாது என்பதை சனி தெரிந்து கொள்ளும்படியாக செய்துவிடும். போனான் சனி பகவான். சனீஸ்வரா, என்னே உம்முடைய கீர்த்தி, என்னே உம்முடைய கீர்த்தி, நீர் எல்லோரையும் பிடிக்கிறீர், ஆனால் உம்மிடத்திலே பிடிபடாத ஒரு ஆள் இருக்கிறார் ஐயா, யார் அது என்று எழுந்தார் சனி. ஹனுமான், குரங்கையா சொல்ற? அப்படி சொல்லிவிடாதீயும். சனி பகவானே, ஒரே ஒரு சந்தேகம் எனக்கு. என்ன நாரதரே? எல்லாரையும் பிடிக்கிறீர, தினம் உம்மகிட்ட வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், நீர் என்ன பார்த்து தானே பேசுறீர்? உம்ம பார்வை தினம் என் பேர்ல விழுறது, ஏன் எனக்கு ஒண்ணுமே ஆகல? அறிவு கட்டவர, என் பார்வை தினம் விழத்தினா தான் நீ தினம் கலகம் பண்ணிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்க, அது புரியலையே உனக்கு? பறந்து வந்தான் சனீஸ்வர பகவான். ராம 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 ராகவ ஹரே, ராம 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 ராகவ ஹரே, ராம 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 ராகவ என்று தாரக மந்திரமான ராம நாமாவளியை சொல்லிக் கொண்டு ஆனந்தமாக தன்னுடைய பர்ணசாலைக்குள்ளே தியானம் செய்து கொண்டிருக்கிறார் ஆஞ்சநேயர் ஹனுமான் வாயுகுமாரன் வானரபுத்திரர். சனி வந்தான் வாசல்ல நின்ன, கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள போகணும், போக முடியல. ஏதோ ஒரு சக்தி இவரை உள்ள போக விடாம தடுக்கிறது. தாரக மந்திரத்திற்கு அவ்வளவு பலம். என்ன விஷயம் என்னன்னு சொல்ற ரகசியம், சங்கரனும் நாரணனும் இருவருடைய அம்சமாக பிறந்தவர் சனீஸ்வர பகவான். அந்த தாரக மந்திரம் ரா என்னும் அச்சரம் நாரணனுடையது, மா என்னும் அச்சரம் சிவபெருமானுடையது. இவர் அம்சம்தான் அது மந்திரமே. அந்த மந்திரத்தை உச்சரித்த காரணத்தினால சங்கரனும் நாரணனும் இணைந்து அந்த மந்திரம் தாரக மந்திரம் ராம மந்திரம். அந்த மந்திரத்தை அனுமார் உச்சரித்துக் கொண்டிருக்க உள்ள போக முடியல. எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று தன் சக்திகளை எல்லாம் காட்டுகிறார். ஹனுமாருக்கு விஷயம் தெரிஞ்சது. பஜனை மத்தியில இடைஞ்சல் பண்றானாயவும், வேற ஒண்ணும் செய்யல, சுருட்டி வச்சிருந்த வாழை வாசலுக்கு அனுப்பிச்சார் சனீஸ்வர பகவான வரவேற்கிறதுக்கு. இது வெளியில போச்சு, வெளியில போன வெளியில வந்துட்டே இருக்கு வாழ். சனி நினைச்சார், இந்த தாரக மந்திரம் தான் நம்மை தடுக்கிறது, அதே மந்திரத்தை நாமும் சொல்லி உள்ளே போய்விடுவோம் என்று. ராம 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 ராகவ ஹரி, ராம 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 ராகவ சனி பகவானும் நாமாவளி சொன்னார். ஆஞ்சநேயர் வாலாச்ச பகவன் நாம அவர் சொன்ன உடனே அந்த வாளுக்கும் பக்தி சுத்தி வரவணும்.
ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார், யாராவது ராமான்னு சொன்ன அப்புறம் அவர் ஒரு சுத்தி வருவார், பிரதட்சணம் பண்ணுவார், வாழ ஆரம்பிச்சிருக்கார், இந்த வாழினாலே பிரதட்சணம் பண்ணணும். அவர் கண்ணை மூடிட்டு ராம 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 ராகவ ஹர ராம 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 ராகவ இந்த வாழினாலே பிரதட்சணம் பண்றாராம் சனி பகவான் ஆஞ்சநேயர். ஒரு சுத்தல், ரெண்டாவது நாமாடிச்சுனா ரெண்டாவது சுத்தல், மூணாவது சுத்தல், சுத்தி சுத்தி உடம்பு முழுக்க வாழ்நாள் சுத்தி கழுத்து வலி வந்துடுத்தோம். நாம அவளை சொல்ல முடியல, நிறுத்தினார். அவர் அங்க பஜனை பண்ணிட்டே இருக்க இன்னொருத்தர் நாமாவளி சொல்லிட்டா ஆஞ்சநேயருக்கு பிரேம ஜாஸ்தி, இருக்க கட்டிப்பார் இந்த வாழை இருக்கி மூச்சு முற்றுதான் சனி இருக்கு. ஆஞ்சநேயரே என்ன விட்டுடும், என்ன விட்டுடும், எல்லாரையும் இவர் பிடிக்கிறான். இவரை ஹனுமாருடைய புச்சம் வால் பிடித்தது. பஜனை முடிஞ்சு வெளில வந்தார். எங்கேயா வந்த ஆஞ்சநேயரே? உம்ம பிரபாவத்தை தெரிந்து கொண்டேன். உம்முடைய பெயர் யார் சொன்னாலும், உம்மை யார் வணங்கினாலும், இந்த தாரக மந்திரம் ராம மந்திரத்தை யார் சொன்னாலும், அவனுக்கு நான் நல்லதையே செய்வேன், கெடுதல் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தானாம் சங்கர நாராயண சுரூப சனீஸ்வர பகவான். அப்பேற்பட்ட சனீஸ்வரனுடைய பகவானுடைய அனுகிரகம் உங்க எல்லாருக்கும் கிடைச்சி, உங்க வாழ்க்கையில அஷ்டமத்து சனி வந்தாலும் சரி, ஏழர் நாட்டு சனி வந்தாலும் சரி, உங்களை அவன் துன்புறுத்தாமல் காப்பாற்றட்டும் என்று அந்த சனீஸ்வரனுடைய பகவானுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி விடைபெறுவோம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, ஏதோ புது நாமாவளி இல்ல, இது ஒரு தேவாரம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்கள பொங்க மனம் வைத்தருள்வாய், சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்கள பொங்க மனம் வைத்தருள்வாய், சங்கடம் நீக்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். ஜெய் சனீஸ்வர பகவானிக்கு. ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, முருகவேல் 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 முருகவேல்
பொன்னார் மேனியனே. நாமகீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்க வென்று சொந்ததம் கொண்ட
அன்னை 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 அன்பினுக்கு மங்களம், ஆதிசக்தி அம்பிகை கனந்த கோடி மங்களம், என்னுளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம், எச்சயாவம் மற்றவைக்கும் சக்தி ஜெய ஆதிபர சக்திக்கு.